ஆம் ஸ்ரீ குருபியூ நமக கோகுலாஷ்டமி கோகுலாஷ்டமி பற்றிய ஒரு சில விபரங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் ஸ்ரீ கிருஷ்ணரின் ஐயாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி ஏழாவது பிறந்த தினத்தை கொண்டாட இருக்கிறோம் அதன்படி சில முக்கிய விபரங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசை கொள்கிறேன் சரியான பூஜை நேரம் மற்றும் விதிமுறைகள் என்பன பற்றியும் கூறுவதற்கான சிறப்பு பதிவு இது கண்ணா கிருஷ்ணா என்றாலே நம் மனது ஆனந்தத்தில் ஆழ்ந்திடும் அப்படிப்பட்ட கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த கிருஷ்ண ஜெயந்தி தினத்தை கொண்டாட தயாராகும் கிருஷ்ண ஜெயந்தி ரெண்டாயிரத்தி இருபது எப்போது ஒவ்வொரு ஆண்டும் தமிழ் ஆவணி மாதத்தில் வரக்கூடிய தேய்பிரை அஷ்டமி திதியில் கிருஷ்ண கிருஷ்ணர் அவதரித்ததாக ஜென்மாஷ்டமி கொண்டாடப்படுவது வழக்கம் ஆனால் இந்த முறை சற்று முன்னதாகவே ஆடி மாதம் தேய்பிரை அஷ்டமி தினத்திலேயே கொண்டாடப்பட உள்ளது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி தமிழகத்தில் வட இந்தியாவில் பனிரெண்டாம் தேதியும் கிருஷ்ண ஜெயந்தி கடைபிடிக்கப்படுகிறது ஆகஸ்ட் பதினொன்னு அதாவது ஆடி இருபத்தி ஏழாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு அஷ்டமி தேதி தொடங்கி ஆகஸ்ட் பனிரெண்டாம் தேதி காலை ஒன்பது முப்பத்தி ஆறு மணி வரை உள்ளது கிருஷ்ணர் அவதரித்ததாக அஷ்டமி திதி தொடங்கும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி தமிழகத்தில் கடைபிடிக்கப்படும் அதே சமயம் கிருஷ்ணர் இரவில்தான் பிறந்தார் என்பதால் வட இந்தியர்கள் கிருஷ்ண ஜென்மாஷ்டமி என்ற பெயரில் இரவில் பூஜை புனஸ்காரம் செய்யப்படுவது வழக்கம் கிருஷ்ணருக்கு பூஜைகள் செய்ய சரியான நேரம் எது அஷ்டமி திதி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி காலை ஏழு ஐம்பத்தி ஐந்து மணிக்கு தொடங்குவதால் அதன் பின்னர் யமகண்டம் குளிகை ராகு காலம் தவிர்த்து எப்போது வேண்டுமானாலும் அபிஷேகம் பூஜை புனஸ்காரம் செய்ய உகந்த நேரம் குறிப்பாக அந்த நாளில் வரக்கூடிய நல்ல நேரம் கௌரி நல்ல நேரம் மிகவும் உகந்ததாக பார்க்கப்படுகிறது நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு மணி வரை மாலை நாலு நாற்பத்தைந்து மணி முதல் ஐந்து நாற்பத்தைந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தைந்து மணி முதல் பதினொன்று நாற்பத்தைந்து மணி வரை மாலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை இந்த நேரங்கள் பூஜை செய்ய மிகவும் உகந்தது வட இந்தியர்கள் பெரும்பாலும் இரவு பன்னிரண்டு மணிக்கு கிருஷ்ண சிலைக்கு அபிஷேகம் பூஜை செய்வது வழிபடுவது வழக்கம் கிருஷ்ண வழிபாட்டில் இடம்பெற வேண்டியது கிருஷ்ணருக்கு வெண்ணெய் உட்பட இனிப்பு பலகாரங்கள் பிடிக்கும் அதனால் நம்மால் முடிந்த அளவு இனிப்புகளை செய்து வழிபடுவதோடு பூஜையில் வெண்ணெய் இடம்பெறுவது அவசியம் அதேபோல் குசேலனின் அன்பை அவர் கொண்டு வந்த அவள் மூலம் வெளிப்படுத்தினார் அதனால் எந்த ஒரு பலகாரத்தையும் செய்ய முடியவில்லை என்ற நிலை இருப்பவர்கள் கலங்காமல் பூஜையில் அவள் வெண்ணெய் வைத்தாலே கிருஷ்ண பரமாத்மா மனதார ஏற்றுக்கொள்வார் கிருஷ்ண தினத்தில் செய்ய வேண்டியது என்ன இந்த அற்புத தினத்தில் கிருஷ்ணரையே நினைத்து உண்ணா விரதமிருந்து அவரது நாமங்களை சொல்லுவதும் கிருஷ்ணர் குறித்த பாடல்கள் பஜனையாக பாடி வழிபடுவது வழக்கம் கிருஷ்ணர் அருளிய கீதை உபதேசத்தை பாராயணம் செய்யலாம் பொதுவாக ஏகாதசி விதி விரத முதி முறைகளையும் கடைபிடிக்கலாம் கிருஷ்ண அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ கிருஷ்ண ஜென்மாஷ்டமி முன்கூட்டியே வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்